இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் தட்டிங்கன்னா அங்கே ஆல்ன்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எல்லா போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஹலோ கைஸ், வெல்கம் டு எடிட்டிங் அப்படின்னு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்ப்போம்னா, எப்படி கை மசாலில் ரன் பண்ணலில் நம்ம இமேஜ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ கால் போடுறது முன்னாடி நான் ரெண்டு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒன்று வந்து, எப்போ என் ஃபோன் மாற்றிட்டேன். ஓகே, ஃபோன் மாற்றிட்டேன். இன்னொன்று வந்து, இந்த நேம் மாற்றிட்டேன். சேனல் நேமு டிஜே டிஜே கவிகன் டு எடிட்டிங் கவிகன் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இனிமேல் நம்ம சேனல் வர நேமே எடிட்டிங் கவிகன். எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, அதுவும் டிஜே கவிகன் தான். ஆனால் கே கவிகன் வந்து ஃபுல் நேமில் போடுறாங்க பழசு. இது புதுசுனால என்னோடய ரீமிக்ஸில் போடுறது. ஸோ அதோடய நேம் வந்து டிஜே போட்டு KAVIGAN. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட பிக்சரில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற இப்போ எல்லாமே பிக்சரில், அப்புறம் ஏபி எடிட் ப்ரோ, அப்புறம் கைன் மாஸ்டர், அவ்வளோதான். அப்புறம் உங்கள் ஓகே கொடுத்துருங்க, டிலீட் பண்ணிடுங்க. நியூஸ் டெக்ஸ்ட்டு இருக்கும், டிலீட் பண்ணிட்டு இங்கே இல்லை மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஃப்ரம் கேலரி கொடுத்துக்கோங்க. ஃப்ரம் கேலரி கொடுத்துட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே டிக் கொடுத்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற இமேஜு எடுத்துக்கோங்க. நான் இந்த இமேஜ் தட்டிக்கிறேன். இந்த இமேஜ் தட்டிட்டு இப்படி வச்சுக்கிட்டாங்க. இப்படி வச்சுட்டு அங்கே சர்க்கிள் ஐக்கான் இருக்கும், 1 inch வாங்கி வச்சுட்டோன்னே சர்க்கிள் ஐக்கான் பார்த்து தட்டுங்க. தட்டிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே நடுவில் இருக்க பாருங்கள், இதை தட்டிக்கோங்க. இதை தட்டிட்டு அங்கே 2 back தட்டிடுங்க, உங்களுக்கு எப்படி வரும். அப்புறம் 4th போய் 4th வாங்கி போய்ட்டு இமேஜ் ரெண்டு இமேஜ் இருக்க மாரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட் தட்டிவாங்க, உங்களுக்கு இந்தமாரி வரும். ஸோ அப்படி சேவ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. இமேஜ் கொடுத்துருவோன்னே உங்களுக்கு எப்படி தான் வரும். இங்கே சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன், அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். சேவ் டு கேலரி கொடுத்தோன்னே ஏபி கேடிட்டர் இந்த ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், டவுன்லோட் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துச்சுவாங்க. அலோவ் கொடுத்துட்டு செலக்ட் ஃபோன் ஆப் கொடுத்துவாங்க. செலக்ட் ஃபோன் ஆப் போய்ட்டு கை மசர் தட்டி சிம்பிள் எடிட் தட்டிங்க. சிம்பிள் எடிட்டில் இமேஜ் போய்ட்டு இருங்க காட்டுறேன். இதில் வந்து A to Z வரைக்கும் தான் வரிசையாக தான் இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் பேனல் லேயர், ஸோ சீல் இருக்கும். சீல ரொம்ப கீழே தள்ளுங்க, ரொம்ப இங்கே பாருங்கள். ஸ்டிக்கர் போட்டு இந்த மாதிரி இமேஜ் இருக்கும், இந்த மாதிரிலாம் இமேஜ் வரும். டாக் 1, 2, 3, 4 இருக்கும். இதுக்கும் கீழே போய்ட்டு உள்ளே கீழே போங்க. எப்போ அந்த டிஃபால்ட் ஆர் கண்ட்ரோல் பேனர் பிஜின்னு போட்டிருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டுக்கோங்க. அப்புறம் பென்சில் ஐக்கன் கொடுத்துட்டு இங்கே பிக்சர் லேப் வச்சுக்கோங்க. இங்கே பிக்சரில் ஓகே, பிக்சர் லேப் வச்சுட்டு இங்கே தட்டிக்கோங்க. இது தட்டிட்டு சேவ் தட்டுங்க. இது வந்து சேவ் ஆகிறதுக்கு 1 minute or 2 minutes ஆகும். ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 minutes ஆச்சு, நான் இது பண்ணுற 2 minutes ஆச்சு. இப்போ இங்கே ரிமூவ் இருக்கும், இது தட்டிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் அனிசால் பண்ணிட்டு இன்ஸ்டால் தட்டிருக்காங்க. இன்ஸ்டால் தொட்டோடனே இங்கே இன்ஸ்டால் இருக்கும், அடுத்து தட்டுங்க. வெயிட் பண்ணுங்கள், இதுவும் 50 seconds ஆகும். 50 seconds இல்லைன்னா 10 seconds 20 seconds கூட வரலாம்.
இங்கே இப்படி வந்துச்சுன்னா அளவு கொடுத்துக்கோங்க. நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணாலும் இப்படி தான் வரும், அப்புறம் மற்றதெல்லாம் மாட்டும் போது ஈஸியாக வரும். ஓகே, இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், எப்படி வந்துச்சு அப்புறம் டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இதில் க்ளோஸ் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல் கஸ்டமைஸ் வீடியோ நான் என் வீடியோவில் போடுறேன், என் சேனலில் வீடியோவில் போடுறேன். அப்புறம் வந்து தமிழ் சரண்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அந்த தமிழ் சரண்ன்ற அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்தமாதிரிலாம் இது பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க. நான் அவங்க வீடியோ பார்த்து தான் நான் என் சேனலில் போடுறேன். அவங்க கூட என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவரோட வீடியோலாம் பார்த்துட்டு தான் நான் என் சேனலில் போடுறேன். அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்னால இதெல்லாம் தராரு. ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அப்போ ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பெர்மிஷன் இருக்கும் அளவு கொடுத்துக்கோங்க. அளவு கொடுத்துருவோன்னே நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவை இல்லை. நீங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச ப்ரொஜெக்ட்லாம் புதுசாக டெவலப் பண்ணணும்னு அதில் வரும். ஓகே, இது வந்து ப்ரோ வெர்ஷனு 4.7. ஓகே, இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கிறேன். இதோ உங்களுக்கு வந்துச்சு. இதோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா வரும். நான் கொஞ்சம் இதாகிடுச்சு நான் செய்யறதுக்கு, உங்களுக்கு வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ.